பல பேருக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கக்கூடிய ரோஜா சீரியலில் ரொம்ப வருஷமாக அஸ்வின் கேரக்டர் நடிச்சக்கூடிய வெங்கட் அவர்கள் இப்போ ரீசெண்டாக அந்த சீரியலில் வந்து அந்த கதாபாத்திரத்தில் வெளில வந்திருக்காரு. இந்த ஒரு விஷயம் அவரோட ஃபேன்ஸ் மத்தியில் மிகப்பெரிய அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருந்துச்சு. பாண்டியன் ஸ்டோர் ஜீவாவாக இவருக்கு எந்த அளவுக்கு ஒரு ஃபேன் பேஸ் உருவாயிருக்குதோ அதே அளவுக்கு ரோஜா சீரியல் அஸ்வினாவும் ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸை உருவாக்கி வச்சிருக்காரு. இவர் எதுக்காக சீரியலை விட்டு போகிறாரு, என்னாச்சு, வேறு எதுவும் புது ப்ராஜெக்டில் கமிட் ஆயிருக்காரா அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான கேள்விகளை ரசிகர்கள் எழுப்ப ஆரம்பித்தாங்க. அப்படிப்பட்ட சில கேள்விகளுக்கு கிளாரிஃபை பண்ண விதமாக இப்போ ரீசெண்டாக அவர் ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருக்காரு. அதில் பல விஷயங்களை அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. அப்போ அவர் இதை பற்றி பேசும்போது என்ன சொல்லியிருக்காருனா, இது வந்து என்னோட ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட தனிப்பட்ட முடிவு தான், ரொம்ப நாளாக யோசிச்சு வச்ச ஒரு டிசிஷன் தான் இது. உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு உண்மையாக சொல்கிறேன், நான் வெளில வந்ததுக்கு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் மேலே எந்த விதமான தப்பும் கிடையாது, எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது. சொல்லப்போனால் நான் ரிலீவ் ஆகிறதுக்கு லாஸ்ட் டே வரைக்கும் கால் பண்ணி தயவு செஞ்சு வந்துருங்க வெங்கட், உங்களை தவிர வேறு இடத்துக்கு ரீப்ளேஸ் பண்ண முடியாது, நீங்கள் தான் கரெக்டாக இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ வந்து ரெக்வஸ்ட் பண்ணாங்க. இன்னொரு பக்கம் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயத்த சொல்கிறேன், டிசம்பர் மாதம் எனக்கு வந்து கோவிட் வந்துச்சு, அது மூலயமா நான் ரொம்ப அஃபெக்ட் ஆகிட்டேன். கோவிட் வந்ததுக்கப்புறமா என்னால் வந்து நார்மல் பர்சனாக பிஹேவ் பண்ண முடியல, நிறைய விஷயங்கள் எனக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சு. அதுவும் ஆஞ்சியோகிராம் பண்ணுற அளவுக்கு மிகப்பெரிய அளவு பாதிப்பு ஏற்பட்டுச்சு, இங்கே நிறைய பேருக்கு தெரியாது. அதுக்கப்புறம் செஸ்ட் கிட்ட வந்து பயங்கரமாக வயிட்டு வச்ச மாதிரி வலிக்கும். இப்போ வரைக்கும் அதோட அஃபெக்ட் வந்து நான் வெளில வரவே இல்லை. ஷூட்டிங் ஸ்பாட்ல நிறைய பேர் என்னை பார்த்து கிண்டல் பண்ணாங்க, ஒரு ரொம்ப பயந்து போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் தலைவலியும் காய்ச்சலும் அவங்களுக்கு வந்தால் தான் அதோட வேதனை தெரியும். லங்ஸில் வந்து 11% அஃபெக்ட் ஆயிருந்துச்சு. நான் நார்மலாக ஓடிட்டு உடையாந்துட்டு இருப்பேன், எனக்கு எதுவும் ஆகாது. ஆனால் இப்போ சாதாரணமாக மாடிப்படி ஸ்டெப்ஸ்னாலே பயங்கரமான மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் என்னால் முன்னாடி மாதிரி வந்து ஸ்ட்ரெயின் பண்ண முடியல. நான் வெளில வந்ததுக்கு அதையும் ஒரு முக்கியமான விஷயம்னா இப்போ முன்வைக்க ஆசைப்பட்றேன். இவ்வளவு விஷயங்கள் என் உடம்புல இருந்தாலும் ரோஜா சீனில் வரக்கூடிய ஃபைட் சீக்வன்ஸை நான் வந்து கரெக்டாக நடிச்சு கொடுத்தேன். எனக்கு செஸ்ட்டில் எங்கே வலி இருந்துச்சோ அங்கே வந்து காலை வச்சு அமுக்கிற மாதிரி சில சீக்வன்ஸ் வந்து எடுத்திருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே கொஞ்சம் பர்சனல் விஷயங்களை பண்ண முடியல, சரி உடம்பு கொஞ்சம் ரெஸ்ட் தேவை அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு டிசிஷன் எடுத்திருக்கேன். இன்னொரு விஷயம், ஆப்போசிட் சேனலில் ஒரு முக்கியமான கேரக்டர் நடிக்கிறேன் அப்படிங்கிறதும் ஒரு இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் தான் சொல்லி ஆகணும். அதனால டேட் கிளாஷும் ஏற்பட்டிருக்குது. இதெல்லாம் ஒரு படி மேலே போய் நான் ஒர்க் பண்ணிருக்கக்கூடிய ரோஜா சீரியலோட சேனலாக இருக்கட்டும், அதில் கூட ப்ரொமோ அவார்ட் ஃபங்க்ஷன் எந்த ஒரு இடத்துலையுமே என்னோட ஃபேஸ் அவங்க வந்து ரிவீல் பண்ணவே இல்லை. நான் வந்து ஒரு சீரியல் ஆக்டர் அப்படிங்கும் போது நான் வந்து காமனாக தான் இருக்க முடியும், ஒரு ஆளாக மட்டும் நான் சார்ந்து இருக்க முடியாது. ரெண்டு சேனலாக நடிக்கிறேன்னா ரெண்டு சேனலையும் நடத்து கொடுத்து தான் ஆகணும். அந்த ஒரு இடத்துல ஒரு காமனான பர்சனாக தான் இருக்க முடியுமே தவிர ஒரு ஒரு ஆள்கிட்டையும் நான் பார்ஷாலிட்டி காட்ட முடியாது. அதனால் ரோஜா சீரியலில் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி நடித்தாலும் அதுக்கான அங்கீகாரம் எனக்கு கிடைக்க மாட்டேது. என்னோட நடிப்புக்கேற்ற ஒரு விஷயத்தை அவங்க காமிக்க மாட்டாங்க. நம்மளுடைய சொன்ன மாதிரி ஒரு ப்ரொமோவாக இருக்கட்டும் இல்லை ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், எந்த ஒரு இடத்துலையுமே என்னோட ஃபேஸை ரிவீல் பண்ண மாட்டாங்க. அப்புறம் எதுக்கு நான் ஹார்ட் ஒர்க் போட்டு நடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு கட்டத்தில் மென்டல் லெவலுக்கு டார்ச்சராக போயிடுச்சு. அதெல்லாம் வந்து வெளில வரணும், ரிலீஃப் தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த சீரியலை விட்டு அஸ்வின் கேரக்டர் விட்டு வெளில வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரியும் வெங்கட் அவர்கள் இப்போ சில விஷயங்களை ஓப்பனாக பேசியிருக்காரு. இந்த ஒரு வீடியோ தான் இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக எல்லாம் பேசப்பட்டு வந்துட்டுருக்கு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.